பரவாயில்ல இன்றைக்காவது நான் ஆண்மைங்கிற வார்த்தை பயன்படுத்த விரும்பலை ஏன்னா அது ஏற்கனவே குருமூர்த்தி சொல்லி அந்த சொல்பட்ட வார்டு வந்து அதிமுக காரங்களே கோவப்படலை அதனால் நான் சொல்ல விரும்பலை இன்றைக்காவது திராணியோட தெம்போட நான் விவாதிக்க தயார்னு எடப்பாடி ஒத்துருக்காரு இந்த விவாதங்களுக்கெல்லாம் வராமல் எங்கள் அண்ணன் கண்ணனன்னு எங்கள் அண்ணன் கலையனனு சார் அக்னீஸ்வரன் சார் படுற வாடு பெரிய சிரமமாக இருக்குது எத்தனாலும் எடப்பாடிக்கு பண்ணிச்சுருக்கிறதுக்கு அவர்கால் தாங்கிறது அதிமுக ஸ்போக் பர்சன் வந்து வாதம் பண்ணால் ஆரோக்கியமாக அந்திருக்கு இப்போவாவது நான் விவாதத்துக்கு தயார்னு இருக்கார் நாங்கள் தயார்

உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழ் வலித்துறை அமைச்சர் மரியாதைக்குள்ள தங்க தங்க நரசவர்களும் பள்ளி வழித்துறை அமைச்சர் மரியாதைக்குள்ள அன்பின் மகேஷ் போய் மூலம் இன்றைக்கு ஒருத்திர தருவச்சிருக்காங்க என்னென்னா தமிழ் திறனறிவுத் தேர்வில் பாஸ் ஆகியிருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லி ரெண்டு ரெண்டு ஆண்டு கொடுக்க போகிறோம் இது இன்னைக்கு திட்டம் பரவாயில்ல இந்த கொரோனா பேரிடர்னு ஒன்று ஆட்சி பொறுப்பேற்றோம் வந்த உடனே நாங்கள் நாலாயிரம் கொடுஞ்சோன்னால் ஐயா எடப்பாடி சாமி பொங்கலுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து முடிச்சிட்டாரு பொங்கலுக்கு கொடுக்காதயா பேரிடர் காலங்கய்யா எடப்பா இது கொடுங்க நாலாயிரம் சொன்னதை கொடுத்தோம் கொடுத்தோட பாட்டலை கொடுத்துட்டு பெண்களுக்கு நீ இலவச பயன் பயணம் சொன்னால் அதையும் அதையும் ஒரு ஒரு வீடியோ வச்சு அதிமுக க வேலுமணியுடைய கோஷ்டி வந்து இல்லை எங்களுக்கு வேணா வேணான்னு ஒரு அம்மா புரட்சி பண்ணதா சொன்னாங்க எந்த எந்த பெண்களும் இப்படி கேட்கலை ஏங்க நீங்கள் ஓசின்னு சொல்லிட்டீங்களா இல்லைங்க தவறுதான் சொன்ன வார்த்தைங்க அப்புடின்னு நாங்கள் வந்து விளக்கம் கொடுத்த பின்னாடி இப்போ பெண்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இலவச பேருந்துன்னு சொன்னோம் ஆனால் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கண்டாரு இங்கே கிராமப்புறத்தில் ஒரு ஆத்தா அப்பா எப்படியாவது பிள்ளைய பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை பதினாறு வயசில் சின்ன பிள்ளையில் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்லை அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தாலிக்கு தங்கம் கொடுக்குற நிலையிருந்து முதல்வர் சொன்னார் அது வந்து சமூகத்தில் முக்கியமான கூறு தான் திருமணங்கிறது எந்த மாட்டுக்கடுத்த அதே பெண்களுக்கு நாங்கள் கல்வியை கொடுக்குறோம் கல்வி வந்துட்டு அந்த பெண் படிச்சுட்டு தன் சுய சுயக்கால் அனுப்பா அப்பா அம்மாவை நம்ப தேவையில்ல புருஷ விட்ட நம்ப தேவையில்ல மாமனார் மாமியா விட்டு நம்ப தேவையில்ல அந்த கல்வியை வேலை வாய்ப்பு நாங்க கொடுக்கணும் சொல்லி இலவச பேருந்த பெண்களுக்கு கொடுத்த இந்த அரசு அதே பெண்களுக்கு அரசு பள்ளியில படிச்சிருந்தா மாதம் ஆயிரம் ரூபான்னு இன்னைக்கு வாங்குதுங்க என் அக்காவும் தாலிக்கு தங்க திட்டத்துல இங்க சொன்னது மாதிரி மூன்று ஆண்டு காலம் கொடுக்க முடியாம பல குளறுபடிகள் பல கொள்ளைகள் சரியான ஆளுக்கு போகாதனால திட்டம் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இது சரியாக போய் சேரலை ஸ்கீமுக்கு சேரலை தாலிக்கு தங்க என்பதே திருமணம் முடிஞ்சு மூணு மாதம் முடிச்சு கொடுக்குறீங்க திருமணத்துக்கு முன்னாள் கொடுத்து ஒன்று சொல்ல சொல்லுங்க நான் நான் சவால் விடுறேன் இந்த இடத்துல இந்த இந்த பயனால் திருமணத்துக்கு முன்பு தாலி கட்டுவதற்கு அந்த தங்கத்தை பயன்படுத்துகிறேன் சொல்ல சொல்லுங்கள் திருமணம் முடிஞ்சு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அந்த திட்டம் போச்சு அந்த திட்டத்தில் நோக்கம் பழையாக இருக்குது வேணாம் அதற்கு மாறாக ஏறத்தாழ மூன்றரை லட்சம் மாணவிகளுக்கு ஒன்றே ஆயிரம் ரூபா கொடுப்போம் திட்டம் இருக்குது

அண்ணன் சொன்னார் எதுவும் மின்சாரம்லாம் பரவாயில்லன்னு அதாவது அது எம்ஜிஆர் காலத்தை எப்படி சுட்டு கொண்டாங்க வரலாம் உள்ள போக விரும்பல சொன்னா தான் கேட்டார் மாசத்துக்கு ஒரு ரீடிங் எடுப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கு நாங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா மின்சாரத்தை கடனை குறைச்சிருக்கோம் நீங்க இந்த பத்து ஆண்டு காலத்துல ஒரு புதிய மின் திட்டம் உடன்குடியும் உப்பூர் அறிவிச்சிங்க ஆரம்பிக்கல கலைஞரவர்கள் ஒரு ஒரு லட்சம் கோடி அண்ணன் சொன்னால கடன் வந்துச்சுன்னு அது ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி பதிமூணு புதிய மின் திட்டத்துக்கு வாங்கப்பட்ட கடன் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்காட்டுக்கோட்டையும் இருக்கக்கூடிய பூந்தமொழியும் காஞ்சிபுரமும் புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து படித்த ஐ ஐடி எயிட் டிப்ளமோ பாலிடெக்னிக் படித்த இளைஞர்களுக்கு டிகிரி படித்த பிஇ படித்தவனுக்கு வேலைக்கு வந்தபோது அவர்களுக்கான புதிய ஹப்பை திறந்ததினால பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மின்சாரம் தேவைப்பட்டது மக்களுக்கு மின்சாரம் தேவைப்பட்டது ஒரு தொழில் தொழிற்சாலைக்கு மின்சாரம் தேவைப்பட்டது அதனால் புதிய திட்டங்களை ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி பணத்தை வாங்கி கடன் வாங்கி திட்டத்தை ஆரம்பித்தேன் அந்த திட்டம் தான் இதுவரைக்கும் மின்சாரம் கொடுக்குது எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு ஊரில் ஒரு 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 யூனிட் ஒரே ஒரு யூனிட்டு தமிழ்நாடு டான்ஸ் இட் கோ சொந்தமாக தயாரிச்சாங்கன்னு சொல்ல 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 சொல்லுங்க உதய மின்தான் கையெழுத்து போட்டிங்க புது மின் உற்பத்தி நிலையங்களை வேலுமணி வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடியோ ஒன்னே ஒன்று தொடங்குனாரு நான் தொடங்கினேன் நீங்கள் பரவாயில்ல அதாவது நாற்பத்தஞ்சு முடிச்சோமா ஐம்பத்தஞ்சு முடிச்சோமா எண்பத்தஞ்சு முடிச்சோமா தொண்ணூத்தஞ்சு முடிச்சோமா நாங்கள் நாங்கள் தொடங்குறத ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஏங்கின ஒரு ஒரு மின்திட்டத்தை கூட தொடங்கலை

ஒவ்வொரு கவுன்சிலர் போய் ஏதாவது அவருக்கு த தன் சுயமரியாதைக்கு பிரச்சனை வந்துட்டால் கையை தூக்குனா திமுக கவுன்சிலர் கையை தூக்கி விட்டார் தூக்கி விட்டார் எவ்வளோ சமூக கூட பேசுகிறாங்க ஒரே ஒரு அம்மா உணவத்துல போய் சார் இந்த அம்மா உணவு இட்லி இல்லை சார் நான் கியூவில் நிற்கிறேன் சார் இந்த அம்மா உணவு சப்பாத்தி இல்லை சார் நான் கியூ நிற்கிறேன் சொல்ல சொல்லுங்கள் சரியா எங்கு தான் எங்கே கொண்டிருக்கு எங்கே கொண்டு இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி எங்கே கொண்டுருக்கு அதை அது எங்கே கொண்டிருக்கனால தான் இவ்வளோ இவ்வளோ அறுநூத்தி அறுபது கோடி ரூபா நாங்கள் செலவழிச்சிருக்கோம் மாநகராட்சி கணக்கு வந்துருக்கு இன்னைக்கு